ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். பாட்டை வந்து வரும்போது பாடிட்டு இருப்போம். இது மறுபடியும் படிச்ச ஸ்கூல்ல நாங்க சார் கூட நின்று அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறது வந்து அகெயின் இஸ் கோன் பி ஒன் மூமெண்ட் விச் வில் ஆல்வேஸ் ஆல்வேஸ் செரிஷ். கார்த்தி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து டேலண்டடா இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பெரிய திறமைகள் இருக்கு, நிறைய சாதனைகள் பண்ணிருக்காங்க. பட் ஒரு சிலரை மட்டும் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம், ஒரு ஃபோக்கஸ் போட்டு அப்படியே ஜூம் போட்டு கூட வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பாக்குறது வந்து நாங்க சார் நான் சொல்லுவேன், வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது, பேலன்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது, இவரை ஃபாலோ பண்ணும், இவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நினச்சிட்டே இருப்பேன். நான் கார்த்தி ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கேட்பேன், என்ன பண்ணுறாரு அவர், அது எப்படி இருக்கிறாரு அவர். நான் சார் மட்டும் இல்லை, சுப்ரியா அவங்க ஃபேமிலி எல்லாருமே 6 o'clock பேலன்ஸ்டாக இருக்கிறது, யா இது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் இப்போ அவர் சொன்ன விஷயந்தான், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், பட் அதை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து லாட் ஆஃப் லெசன்ஸ் கார்த்தி கீப்ஸ் ஷேரிங் ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி. சார் மட்டும் இல்லாமல் ஏஎன்ஆர் அவர்களும் அதே மாதிரி தான், நிறைய சில்வர் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு, பிளாட்டினம் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் சுப்ரியா ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தா எப்படி அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, லைவ்லியாக இருக்காருன்னு பார்த்தா கிச்சன் கார்டன் இருக்கும், அதில் ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காய் வரும், ஒரு சின்ன தக்காளி வரும், அதை இன்றைக்கி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு அதை அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக சொல்லுவார் அப்படின்ட்டு, சின்ன சின்ன விஷயங்களையும் கூட வந்து அவ்வளோ அவ்வளோ சந்தோஷங்கள் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டர்ஃபுல் சார் டு பி ஹியர் வித் யூ ஆன் ஸ்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆந்திரா போகும்போது எல்லாமே நீங்கள் அதை நீங்கள் கண்ணில் பார்க்கணும். அதைய It's very, very special to make someone feel wanted, to be welcomed. அது வந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன், நம்ம இங்கே இருக்கிறோம்னா வந்து எல்லா அன்பும் இருக்கும், எல்லா மரியாதையும் இருக்கும், பட் அதை வெளிக்காமிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அங்கே போனால் வந்து அந்த இடம் நம்ம இடம் மாதிரி நம்மளை வரவேற்பாங்க, நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. அது வந்து நாக் சார் சரி, நாக் சார் ஃபேமிலி சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, வரவங்க அத்தனை பேருமே இந்த கையை விரித்து வரவேற்பாங்கள்ல, அப்படி வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 80s வந்து இண்டஸ்ட்ரி இங்கேருந்து போயிடுச்சு, ஏன் போச்சு அப்படின்ட்டு இருக்குது. இவங்களெல்லாம் போகாமல் இங்கேயே வச்சுருந்துருக்கலாம், இங்கேருந்து யாருமே விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியாக பிரிஞ்சு போகாமல் இங்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். இனிமேல் இங்கே இருக்கிற தெலுங்கு ஃபேமிலிஸாவது அங்கே போகாமல் நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளவு தங்கமாக இருக்கும் அங்கே போனால் த டைம் வி ஸ்பெண்ட் தேர். ஸோ நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், பட் ஐ ஹேட் டு டெல் ஆல் திஸ். அங்கே போயிட்டு நான் குவைட்டாக வந்துடுறேன், என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு வேறு டைம் கிடைக்கல. திஸ் ஃபிலிம் அகெயின் வில் கிரியேட் அ மேஜிக் இயர். என்னென்ன கேட்குறீங்களோ என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ பிவிபி சார், த ஹோல் டீம், வம்சி, அகெயின் வெல்கம் பேக் டு சென்னை. அண்ட் ஐ எம் ஷுர் வித் ஆல் லவ் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் வில் பெனட்ரேட் எவ்ரிவேர், போக வேண்டிய எல்லா மூளை முடுக்குக்கும் போய் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கும். பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.